يا روح الوئام أنشدي حلو الكلام، اعزفي حلو التهاني رديديها بانسجام. امضي يا روح الوئام أنشدي حلو الكلام، اعزفي حلو التهاني رديديها بانسجام. مستغنى بالقوافي كل من صلى وصام، انتشى الكون حبورا أنسوه عم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء، فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. பேசுவதற்கு பாஷைகளை கற்றுத்தந்த அல்லாவுக்கே எல்லா புகழும். மாக்களாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வாழ வேண்டும், இதுதான் வாழ்க்கை வழிமுறை என்ற கோட்பாட்டை காட்டி சென்ற உலகத்தின் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்து சென்ற வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழவிருக்கின்ற எல்லா அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக எம்மவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் மௌஃபிரத்தும் என்னென்னு உண்டாகட்டும். அல்லாஹ்வுடைய கடமையான ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனது இல்லத்தில் வீற்றிருக்கும் கண்ணியத்துக்குரிய இல்லாமல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா எவற்றையெல்லாம் எடுத்து நடக்கும்படி எங்களுக்கு சொல்லியிருக்கின்றானோ அவைகளை எங்களது வாழ்க்கை செயல்கள் எடுத்து நடக்கும்படியும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளும்படி ஏவிருக்கின்றானோ அவைகளை எங்களது வாழ்க்கை செயல்கிறது தவிர்ந்து கொள்ளும்படி முதலில் அடியனாகிய எனக்கும் அடியலாகிய உங்களுக்கும் தக்குவாவை உபதேசமாக போதித்துக் கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய இல்லாமல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் சிறந்த படைப்பாக மனிதர்களை படைத்திருக்கின்றான். இந்த மனிதர்களில் புனிதர்கள் யார் மார்க்கத்தை சரியாக விளங்கி அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டங்களையும் நபி அவர்கள் போதித்த கொள்கையும் யார் வாழ்க்கை நடைமுறைப்படுத்துகின்றார்களோ இவர்கள் மனிதர்களில் புனிதர்கள், பாக்கியசாலிகள் என்பதை அல்லாஹ் குர்ஆன் மூலமாகவும் நபி அவர்கள் ஹதீஸின் மூலம் உறுதிப்படுத்துகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் எத்தனை மார்க்கங்கள் இருந்தாலும், இந்த உலகத்தில் எத்தனை சமயங்கள் மதங்கள் இருந்தாலும், அல்லாஹ்வுக்கு விருப்பமான மார்க்கம், அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். இந்த இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரை நாம் யாருக்கு விரும்பினாலும், இவருக்கு இஸ்லாம் கிடைக்க வேண்டும் என்று நாம் விரும்பினாலும் கூட அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்க வேண்டும். அல்லாஹ் யாருக்கு இந்த இஸ்லாம் மார்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றானோ அவருக்கு நிச்சயம் அந்த இஸ்லாம் மார்க்கம் கிடைக்கும். அந்த இஸ்லாம் மார்க்கம் கிடைத்தவர்கள் நிச்சயமான பாக்கியசாலிகள், கொடுத்து வைத்தவர்கள். ஏன்? அல்லாஹ் விரும்பியவர்களுக்கு அந்த மார்க்கத்தை கொடுக்கின்றான். அதிலும் முக்கியமான விடயம், அந்த மார்க்கத்தை பெற்றவர்கள் மார்க்கம் செல்லக்கூடிய சகல அம்சங்களையும் தனது வாழ்க்கை நடைமுறைப்படுத்த வேண்டும். இதை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். யா இபாதி அல்லதீன யஸ்தமீஉன அல்கௌல ஃயத்தபீஉன அஹ்சனா, அல்லாஹ்வுடைய அடியார்கள் சொல்லக்கூடிய சான்றுகளை செய்திகளை காது கொடுத்து கேட்பார்கள், வாழ்க்கையின் நல்ல முறை நடைமுறைப்படுத்துவார்கள். இப்படிப்பட்ட மக்களுக்கு சொர்க்கம் நேர்வழி என்று சொல்லுங்கள். சொல்லக்கூடிய சான்றுகள், சொல்லக்கூடிய செய்திகளை நாங்கள் என்றைக்கு நாம் விவரம் தெரிந்தோமோ அன்றிருந்து நிறைய மார்க்கத்தை படித்துக் கொண்டே வருகின்றோம். அல்லாஹ் யாரை விரும்புகின்றான்? படிக்க படிக்க உள்ளத்தில் பதித்து யார் மார்க்கத்தை வாழ்க்கை நடைமுறைப்படுத்துகின்றார்களோ அப்படிப்பட்ட மக்கள் இஸ்லாத்திற்குள் பாக்கியசாலிகள். இதுவே அன்புக்குரியவர்களே,
இந்த இஸ்லாம் உலகம் முழுவதும் பரந்து விருட்சமாக வளர்ந்து கொண்டே வருகின்றது. இந்த இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், இந்த இஸ்லாத்தை வளரவிடக் கூடாது என்று இன்று அல்ல, என்றைக்கு இஸ்லாம் இந்த மண்ணில் தோன்றியதோ, நபிமார்கள் ஊடாக என்றைக்கு இந்த மண்ணில் விதைக்கப்பட்டதோ அன்றிலிருந்து இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், இஸ்லாமியர்களை ஒழிக்க வேண்டும், பூண்டோடு அழிக்க வேண்டும், தூரோடு பிடுங்க வேண்டும் என்ற அடிப்படையில் பல்முனையில் என்ன செய்தார்கள், திட்டமிட்டு சூழ்ச்சி செய்து அநியாயம் செய்யக்கூடிய சரித்திரம் இந்த இஸ்லாத்துக்கு சொந்தமானது. அன்புக்குரியவர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரை இது ஒரு கரடு முரடான ஒரு பாதை. லேசாக நாங்கள் வேகமாக போக முடியாது, லேசாக எதையும் நாங்கள் அடைய முடியாது. ஒரு கல்லில் ஒரு முள்ளில் நடப்பது எப்படி கஷ்டமோ அதே போல இந்த மார்க்கம் சரியான வழியில் செல்வது மிக மிக கடினம். காரணம், எதிரிகள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், பல் முனையில் எதிரிகள் தாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள், அதை கடப்பது என்பது மிக கடினம். ஆகவே அதற்கு பொறுமை தேவை, சகிப்புத்தன்மை தேவை. அனைத்துக்கும் முன்னோடிகளாக நபிமார்களுடைய சருதைகள், நல்லடியாளர் சருதைகள் வரலாறு எங்களுக்கு சாட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே இந்த இஸ்லாம் வளரக்கூடாது என்று இரண்டு விதமான தாக்குதல். ஒன்று, இஸ்லாம் அல்லாதவர்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை குறிவைக்கின்றார்கள். இன்னொன்று, இஸ்லாத்துக்குள் இருந்து கொண்டு இஸ்லாத்துடைய போர்வில் என்ன செய்கின்றார்கள், கரையான அரிப்பதை போன்று இஸ்லாத்தை முஸ்லீம்களை அழிக்கக்கூடிய சான்றை நாங்கள் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் தான் இன்று நாம் சமீப காலமாக பார்த்து வருகின்றோம். சிரியா, சிரியா எப்படி அழிக்கப்படுகின்றது, எப்படி தாக்கப்படுகின்றது? இருமுனை தாக்குதல். ஒன்று, சியோனிசங்கள் மூலமாக, இஸ்லாம் முஸ்லீம் அல்லாதவர்கள் மூலமாக, படையின் மூலமாக அங்கு மக்கள் தாக்கப்படுகின்றார்கள். மற்றொன்று, இஸ்லாத்துடைய போர்வையில் இருக்கக்கூடிய முஸ்லீம் என்ற பெயரில் இருந்து என்ன செய்கின்றார்கள், முஸ்லீம்களை அழிக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். இந்த சிரியாவை பொறுத்தவரை, சிரியாவை பொறுத்தவரை இந்த ஒரு பாரம்பரியமிக்க ஒரு நாடு. அன்றைய காலத்திலிருந்து அரபிகளுக்கு மத்தியில் பிரசித்தி பெற்ற ஒரு நாடு ஷாம். ஷாம் என்று அழைக்கக்கூடிய அன்றைய காலத்தில், இன்று சிரியா என்று நாம் சொல்லுகின்றோம், அன்று வியாபாரத்துக்காக வேண்டி தொழில் ரீதியாக உச்சக்கட்டத்தை அடைந்த ஒரு பெரிய நாடு என்று சொன்னால் இந்த ஷாமாக இருந்தது. பல நாடுகளில் இந்த ஒரு நாடாக இருந்தது. அதற்காக வேண்டித்தான் நாங்கள் அடிக்கடி ஹதீஸில் பார்க்கலாம், சரித்திரங்களில் பார்க்கலாம், படிக்கலாம். என்ன செய்வார்கள், தொழில் ரீதியாக ஷாமுக்கு செல்வார்கள். பார்க்கின்றோமா இல்லையா? அந்த அடிப்படையில் ஒரு பாரம்பரியமிக்க ஒரு நகரமாக, ஒரு நாடாக சிரியா விளங்கியதை நாங்கள் பார்க்கலாம். அது ஒரு பக்கம். சிரியாவை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லப்பட்ட சில சான்றுகளை நாங்கள் பார்க்கும் பொழுது, உலகம் அழிவதற்கு முன்னால் நிறைய முன்னறிவிப்பை அல்லாஹ்வுடைய தூதர் நமது சிந்தனைக்கு முன்வைத்திருக்கின்றார்கள். இது வந்துவிட்டால், இது வந்துவிட்டால், இது நடந்துவிட்டால் உலகம் அழிவதற்கு காலம் கணிந்து விட்டது, விளங்கிக் கொள்ளும் என்ற அடிப்படையில் நிறைய முன்னறிவிப்புகள் செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமது சிந்தனைக்கு முன்வைத்திருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்கின்றார்கள், மூன்றாவது வானத்திலிருந்து இறங்கி வருகின்றார்கள். இரண்டு மலைக்குமார்களுடைய தோல்புஜங்களை பிடித்தவர்களாக, மேகம் அதாவது நீல நிறம் ஆடை அணிந்தவர்களாக எங்க இறங்குறாங்க, சிரியாலத்தை இறங்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லப்பட்ட ஒரு முன்னறிவிப்பு, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்கக்கூடிய அந்த நாடு, அந்த இடம் சிரியா. சிரியாவில் டமஸ்கஸ் என்று சொல்லக்கூடிய பகுதியில் வெள்ளை மணாரா என்று இருக்கின்றது. தூதர்கள் தெளிவாக சொல்கின்றார்கள், அந்த இடத்தில் வந்து இறங்குவார்கள். ஹதீஸோடு சம்பந்தப்பட்ட ஒரு நாடுதான் சிரியா. அல்லாஹ்வுடைய தூதர்களால் முன்னறிவிப்பாக சொல்லப்பட்ட ஒரு செய்தி. அது மட்டுமல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அதே போன்று தஜ்ஜால், இந்த தஜ்ஜாலை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பலஸ்தீனத்தில் வச்சு, லுத் என்று சொல்லக்கூடிய இடத்துல வச்சு வாளால் வெட்டி கொள்றாங்க. 40வது நாள் தஜ்ஜால் வெளியாகி 40வது நாள் என்ன செய்கின்றார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பலஸ்தீனத்தில் லுத் என்று சொல்லக்கூடிய இடத்துல வச்சு அப்படியே வாளால் வெட்டுறாங்க. அதுக்கு பிறகு 7 ஆண்டுகள் வாழ்வார்கள். ஹதீஸில் நாங்கள் பார்க்கின்றோம், அதற்கு பிறகு 7 ஆண்டுகள் வாழ்வார்கள். அந்த 7வது கடைசி கட்டத்தில் அல்லாஹ் என்ன செய்கின்றான், இந்த உலகத்தில் யாருடைய உள்ளங்களில் கடுகளவு ஈமான் இருக்கின்றதோ, அல்லாஹ்வை பற்றி நம்பிக்கை இருக்கின்றதோ, அவர்கள் எல்லாம் அழிக்கப்படக்கூடிய நாள் வந்துவிடும்.
அந்த எழுத்தாளர் என்ன செய்யறான், சிரியாவில் இருந்து சிரியா திசையில் இருந்து ஒரு குளிரான காற்றை அனுப்புவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு குளிர்ந்த காற்றை அனுப்புவான். யாருடைய உள்ளத்தில் கடுகளவு ஈமான் இருக்கின்றதோ அத்தனை பேர்களும், அத்தனை மூமின்களும், அந்த காற்று படக்கூடிய அத்தனை பேரும் மரணித்து விடுவார்கள் என்ற செய்தியை முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 5635 ஹதீஸ் இலக்கத்தில் நாங்கள் பார்க்கலாம். இந்த சரித்திரத்துக்கு அந்த சிரியா சொந்தமாக இருக்கின்றது. அன்புக்குள்ளவர்களே, நிறைய சான்றுகளை நாங்கள் பார்க்கலாம். சிரியா ஒரு காலத்தில் பெரிய வல்லரசாக வரும் என்று போன்ற செய்திகளை கூட நாங்கள் ஹதீஸில் பார்க்கின்றோம். உலக நாடெல்லாம் படையெடுத்து வருவார்கள், பிறகு சிதறி ஓடுவார் என்ற செய்தியெல்லாம் நாங்கள் பார்க்கும் என்று சொன்னால், அப்படிப்பட்ட நாடுதான் இப்பொழுது சின்னாபின்னமாக கொண்டிருக்கின்றது. இந்த யுத்தம் என்பது சிரியா மக்களுக்கு புதிதல்ல. இந்த யுத்தத்தை சந்திப்பது புதுசாக விஷயம் அல்ல. ஹிஜ்ரி 300 இருந்து வரலாறுகளை நாங்கள் பார்க்கலாம். ஹிஜ்ரி 300 இருந்து ஹிஜ்ரி மக்கள் அதாவது சிரியா மக்கள் அடிக்கடி தாக்கப்படுகின்றார்கள். தாக்கப்படுவார்கள், பிறகு எழும்புவார்கள். தாக்கப்படுவார்கள், பிறகு எழும்புவார்கள். அல்ல, அப்படித்தான் அமைத்து வைத்திருக்கின்றான். ஆனால் இப்பொழுது இந்த தாக்குதலை பார்க்கும் பொழுதே கடுமையான முறை என்ன செய்கின்றார்கள், அந்த மக்கள் தாக்கப்படக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கும் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, இஸ்லாத்துடைய சான்றுகளை நாங்கள் பார்க்கும் பொழுது, இஸ்லாத்துடைய வரலாறுகளை நாங்கள் பார்க்கும் பொழுதே, நூவரை இஸ்லாத்து காலத்தில் இருந்து நபியுடைய காலவரை பார்க்கும் பொழுது, இஸ்லாத்தை வளரவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி பல விதமான சூழ்ச்சிகள் செய்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மூசா அலை இஸ்லாத்துடைய காலம் உனக்கு எதிராக அவர் இயங்க போகின்றார் என்று சூனியக்காரனுடைய முன்னறிவிப்பு. என்ன செய்கின்றான், பிறக்கக்கூடிய அத்தனை கொலை பிள்ளைகளையும், குறிப்பாக ஆண் குழந்தைகளையும் கொலை செய்யக்கூடிய சான்றை பார்க்கலாம். ஒரு குழந்தை விட்டு வைக்கவில்லை. யோசிச்சு பாருங்க, அன்றே அந்த படலம் தொடங்குகின்றது. கொலை கலாச்சாரம் கொத்து கொத்து சொன்னாங்க, பின்னால் ஒரு காலம் வரும், பின்னால் ஒரு காலம் வரும், முஸ்லிம்கள் கொத்து கொத்தாக அழிக்கப்படுவார்கள். அதைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் முன்னறிப்பு செய்யப்பட்ட செய்திகள். கொத்து கொத்தாக, கூட்டம் கூட்டமாக கொலை செய்யப்படுவார்கள் என்ற செய்தியை பார்க்கின்றோம். அதை ஃபிரௌன் அன்று நடத்தி காட்டுகின்றான். பிறந்த குழந்தை, யோசிச்சு பாருங்க, பிறந்த குழந்தை துண்டு துண்டாக வெட்டக்கூடிய காட்சியை பார்க்கும் என்று சொன்னால் கொடூரமானவன். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வைத்து அல்லாஹ் அடக்கி காட்டக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். இறுதியாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த சூனியக்காரர்களுக்கும் இடையில சில போட்டிகள் நடக்கின்றன. போட்டியுடைய முடிவு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெற்று விடுகின்றார்கள். அந்த நேரத்தில் ஒரு செகண்ட் தான், ஒரு நிமிடம் தான், எல்லோரும் அப்படி மாறுகின்றார்கள். நாங்கள் மூசாவையும் மூசாவுடைய இறைவனையும் கொண்டு நாங்கள் ஈமான் கொள்கின்றோம். ஃபிரௌன் நடுங்கிட்டான். இவ்வளவு காலம் நான் தான் அரசு என்று ஆட்டி படைத்தான், அதிகாரம் செலுத்தினான், துரும்புறுத்தினான். ஆனால் ஒரு சான்று, மக்கள் அப்படியே திசை திரும்புகின்றார்கள். என்ன சொல்கின்றான், மாறுகை மாறுகால் வெட்டுவேன்றான். அந்த அளவுக்கு அதையெல்லாம் தாண்டி வந்த மார்க்கம் தான் இந்த இஸ்லாம் மார்க்கம். கொத்து கொத்தாக, கூட்டம் கூட்டமாக அன்றைய காலத்திலிருந்து கொல்லப்படக்கூடிய காட்சியை பார்க்கலாம். அதே போன்று பாருங்கள், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். 85வது அத்தியாயம் 4வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். அதாவது கிடங்கு வாசிகள் இஸ்லாத்தை ஏற்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி அப்படி நெருப்பை மூட்டி, நெருப்பை உண்டாக்கி, கிடங்களை நெருப்பை ஏற்படுத்தி அந்த மக்களை அப்படியே அரசு நெசிக்கின்றான், கொத்தாக தூக்கி வீசக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். உயிரோடு நெருப்பிலே போட்டு எரிக்கக்கூடிய காட்சி புதுசல்ல, பழசு. இஸ்லாம் அன்றே சந்திக்கின்றது. அல்லாஹ் சொல்கின்றான் 85வது அத்தியாயத்தில் 4வது வசனத்தில் சொல்கின்றான், அந்த கிடங்கு வாசிகள், அந்த நெருப்பு குண்டத்துக்குரியவர்கள் சபிக்கப்பட்டு விட்டனர். யார் அந்த நெருப்பை உண்டாக்கினார்களோ, அதற்கு பின்னணியாக இருந்தார்களோ, அனைவர்களும் சபிக்கப்பட்டு விட்டனர். அந்நாரி தாத்தில் உகூத் இதுகும் அலைகா குகூத் வகும் அலாமாய ஃபலூனபில் மோமினீன். அவர்கள் அந்த நெருப்பு கிடங்கு பக்கத்திலே இருக்கும் பொழுது
அந்த மூமின்கள் எப்படி நடத்தப்பட்டார் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? பாருங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகின்றான், அவர்கள் கொல்லப்பட்டது ஒரே ஒரு காரணம் தான், உயிரோடு நெருப்பிலே தூக்கி போடப்பட்டது ஒரே ஒரு காரணம். என்ன காரணம்? அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி அப்படி அந்த மூமின்களை நெருப்பிலே போட்டு எரித்தார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா 85வது அத்தியாயம் 4வது வசனத்தில் கூட சிந்தனைக்கு முன்வைக்கின்றான். அந்த அளவுக்கு குடூரங்களையும் பலவிதமான அநியாயங்களையும் சந்தித்து வாழை அடிவாளியாக வந்து கொண்டிருக்கின்றது இந்த இஸ்லாம் மார்க்கம். ஆனால் அழிக்க முடியாது, யாராலும் துப்புரா துடைக்க முடியாது. அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான், உலகமே திரண்டாலும் இந்த மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய ஜோதியை, அல்லாஹ்வுடைய இந்த பிரகாசத்தின் மார்க்கத்தை யாருக்கும் ஒன்று செய்ய முடியாது. உலகமே திரண்டாலும் என்ற செய்தியை அல்லாஹ் குர்ஆனில் சவாலாக சொல்லி காட்டுகின்றான். இப்படி பலவிதமான சங்கடங்களையும் பலவிதமான சிக்கலையும் சந்தித்து வரக்கூடிய இந்த கட்டத்தில் தான் 2011 ஆண்டிலிருந்தான் இந்த சிரியாவில் யுத்தம் உக்கிரம் அடைகின்றது. ஹிஜ்ரி 300 அந்த நோய் தொத்தி கொண்டாலும் 2011 ஆண்டிலிருந்து தான் இது உக்கிரமான நிலைக்கு ஆளாகும் நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். இப்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதியாக, சிரியா ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய பஷர் அசால் என்பவர், அதற்கு முன்ன ஒரு தந்தை இருந்தார். அவரும் கிட்டத்தட்ட நாம் அறிந்த அளவுக்கு அநியாயம் செய்து மக்களை கொன்று குவித்து கிட்டத்தட்ட 300,000 மக்களை அழுத்தி விட்டு தான் பதவி விட்டு வெளியேறினார். அதே போன்றுதான் பஷர் அசாத் ராணுவ வீரர் என்ன செய்கின்றார், ஆட்சிக்கு வருகின்றார், வந்ததிலிருந்து முஸ்லிம்களுக்கு பிரச்சனை தான். இவர் ஷியாவுடைய ஒரு பிரிவை சார்ந்தவர். ஆரம்பத்தில் சொன்னேன், இஸ்லாத்தை இரண்டு வழியில் அழிக்க முற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஒன்று சியோனிச வழி, ஏனைய உலக நாட்டில் உள்ள முஸ்லிம் அல்லாஹ்வுடைய படைகளை கொண்டு இஸ்லாத்தை அழிப்பதற்கான சூழ்ச்சிகள். இரண்டாவது இஸ்லாத்துக்குள் இருந்து கொண்டு இஸ்லாத்துடைய போர்வையை போர்த்திக் கொண்டு இஸ்லாத்தை அழிக்கக்கூடிய ஒரு துர்பாக்கியமான நிலை. ஆகியோர் என்ன செய்கின்றார், அந்த சிறிய நாட்டை பொறுத்தவரை அதான் கவலைக்குரிய உடையம். சிறிய நாட்டை பொறுத்தவரை சுன்னா பேசக்கூடிய மக்கள் 74%, ஷியா பேசக்கூடிய ஷியா குழியை சார்ந்தவர்கள் 16%, கிறிஸ்தவர்கள் 10%. ஆனால் முழுக்க முழுக்க ஆட்சி அதிகாரங்கள் படை பலங்கள் அசாத்துடைய கையில் இருப்பதன் காரணமாக ஒன்றும் செய்ய முடியாமல் காலத்துக்கு காலம் நேரத்துக்கு நேரம் அடிபட்டு சின்ன பின்னமாக கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, இன்று சிரியாவுடைய நிலையில் எடுத்து பாருங்கள், பார்ப்போம் என்று சொன்னால் உண்மையில் ஒரு பயங்கரமான ஒரு துக்ககரமான, யார் பார்த்தாலும் கண்கள் கலங்கிவிடும் அந்த அளவுக்கு சிறிய பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அங்கு பாதிக்கப்படக்கூடிய, தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய, கொலை செய்யப்படக்கூடிய, அனாச்சாரங்களை செய்யக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கோம் என்று சொன்னால் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம்? எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. பெரும்பெரும் நாடுகளே சில சில எச்சரிக்கைகளை விட்டுக் கொண்டிருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய படை பலங்கள் உறுதியாக இருக்கின்றது. சில எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுக் கொண்டிருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. எங்களுக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன செய்வது? அதற்கான வழியை நான் கடைசி சொல்லுகின்றேன். அன்புக்குரியவர்களே, அந்த சில காட்சிகளை நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது சின்ன பிள்ளைகளை உயிரோடு கொலை செய்யக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு தந்தை என்ன செய்கின்றார், சின்ன கை குழந்தை கொலை செய்யப்பட்டு கிடைக்கக்கூடிய அந்த கை குழந்தையை தூக்கி கைத்துக் கொண்டு அழுகின்றார். அழுதழு சொல்லுகின்றார், நீ சொர்க்கத்துக்கு சென்று விட்டாய், நீ சொர்க்கத்துக்கு சென்று விட்டாய். எத்தனை காட்சிகளை பார்க்கின்றோம். பயங்கரவாதிகளை ஒழிக்கின்றோம், தீவிரவாதிகள் ஒழிக்கின்ற பேரில் யாரை ஒழிக்கின்றார்கள்? பிறந்த குழந்தை தீவிரவாதியா? பிறந்த குழந்தை இஸ்லாத்துக்கு அந்த கொள்கைக்கு மாற்றமா? யோசிச்சு பாருங்க. அப்ப சின்ன பிள்ளைகளை, பிறந்த குழந்தைகளை உயிரோடு கருவறுக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். இன்னொரு பக்கம் ஒரு காட்சியை பார்த்தால், ஒரு குழந்தை கிட்டத்தட்ட 1-2 வயது இருக்கும் குழந்தை பிள்ளை பசியில் இருக்கின்றது. கேட்கின்றார், ஒருவர் கேட்கின்றார், சாப்பிட்டீங்களா? சாப்பிடல. எத்தனை நாள் சாப்பிடல? 2 நாட்கள் நாங்கள் சாப்பிடல. இந்த 2 நாளும் என்ன செஞ்சீங்க? புல்லு செடி புல்லை நாங்கள் சாப்பிட்டோம் என்று சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கும் என்று சொன்னால், அந்த அளவுக்கு அந்த படைகள் இவர்களை பலவிதமான சித்திரவதைகளுக்கு பலவிதமான கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய நிகழ்வை நாங்கள் பார்க்கலாம்.
பெண்கள் உலக அதாவது தலைவரிடத்திலே ஃபத்வா கேட்கின்றார்கள். என்ன ஃபத்வா? எங்களுடைய பெண் பிள்ளைகளை நாங்கள் கொலை செய்வதற்கு அனுமதி இருக்குதா மார்க்கத்தில்? எங்களுடைய வயது வந்த பெண் பிள்ளைகளை நாங்கள் கொலை செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி இருக்குதா? காரணம் என்ன? படையுடைய கையில் சிக்கினால் சின்ன பின்னம், பலவிதமான பாலியல் மானபங்கம், இறுதியில் கொலை. நாங்கள் அதுக்கு முன் அவங்களை கொலை செய்யலாமா? ஃபத்வா கேட்டு நிறைய கிளிப்புகளை நாங்கள் பார்க்கலாம். இன்னொரு பக்கமாக சில பெண்கள் பேசுகின்றார்கள், நாங்கள் தற்கொலை செய்வதற்கு அனுமதி இருக்குதா? காரணம் இந்த ராணுவத்துடைய பிரச்சனை, இந்த அநியாயக்காரனுடைய பிரச்சனை, எங்களை சும்மா விட மாட்டார்கள். இவருடைய கையில் சிக்கி சின்ன பின்னமாவதை விட நாங்கள் எங்களை மாய்த்துக் கொள்ள முடியுமா? ஃபத்வா கேட்டு வரக்கூடிய கிளிப்புகளை நிறைய நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, அந்த அளவுக்கு ஆண்கள் பெண்கள் சிறியவர்களை அநியாயம் செய்யக்கூடிய காட்சியை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போன்று இன்னொரு பக்கம் பார்ப்போம் என்று சொன்னால், பெரும் கட்டடங்கள் தரைமாற்றமாக்கப்படுகின்றன. பெரும் பொருளாதாரம் பிரசித்திப்பட்ட இடங்கள் எல்லாம் சின்ன பின்னமாக கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய சகோதரர்கள் அல்லாஹ்வுடைய அப்படித்தான் சொன்னார்கள், எந்த மூலையில் இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் யார் பாதிக்கப்பட்டாலும் யார் சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டாலும் எங்களுடைய சகோதரி, எங்களுடைய சகோதரன், எங்களுடைய உறவை சேர்ந்தவர். அல்லாஹ்வுக்குனால் சொல்லி காட்டுகின்றான், இன்னமல் முஃமினூன இஹ்வா, நிச்சயமாக மூமியங்கள் சகோதரர்கள் சொல்லி காட்டுகின்றான். அந்த உணர்வு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அந்த செயலை எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அடிக்கடி என்ன செய்வார்கள்? இந்த சமுதாயத்துக்காணி துவா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. மக்காவில் இருந்து மதினாவுக்கு என்ன செய்கின்றார்கள்? ஹிஜ்ரத் வாராங்க. அப்படி ஹிஜ்ரத் வார நேரத்தில் சிலர் தடுக்கப்படுகின்றார்கள், வரவிடாமல் அந்த மக்கள் மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மதினாவில் இருந்து கொண்டு மக்காவில் ஹிஜ்ரத் செய்ய வர முடியாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கான துவா கேட்கிறாங்க, பேரை சொல்லி சொல்லி கேட்கிறாங்க. அவர்கள் கஷ்டப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் இவர்களை அவருடைய சித்திரவதையில் இருந்து அநியாயத்திலிருந்து விடுவிப்பாயாக, காப்பாற்றுவாயாக, அவர்களையும் ஹிஜ்ரத் வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாயாக, ஏன் செய்தார்கள்? இஸ்லாமிய உணர்வு, சமுதாய பற்றி மக்களுடைய கவலை. என்னை சார்ந்த ஒருவன் சித்திரவதைக்கு ஆளாக்கப்படுகின்றான், என்னை சார்ந்த ஒருவன் அநியாயத்துக்கு ஆளாக்கப்படுகின்றான். உணர்வு, இஸ்லாமிய உணர்வு. இத்தாய் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் எல்லாம் சகோதரர்கள், எனது சகோதரன் எனது சகோதரி பாதிக்கப்படக்கூடிய நேரத்தில் எங்கள் உள்ளம் எப்படி துடிக்கின்றதோ, எந்த மூலையில் ஒரு இஸ்லாமியன், ஒரு முஸ்லீம், ஒரு மூமின் பாதிக்கப்பட்டாலும் உள்ளம் பதைபதைக்க வேண்டும், துடிதுடிக்க வேண்டும். எனது சகோதரன் அழிக்கப்படுகின்றான், எனது சகோதரி இப்படியான இன்னலுக்கு ஆளாக்கப்படுகின்றால் அல்லாட்ட கையேந்தக்கூடிய ஒரு அமைப்பை அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய நிகழ்வை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 70 சஹாபாக்களை திட்டமிட்டு யூதர் என்ன செய்கின்றார்கள்? கொலை செய்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாது, மார்க்கத்தை படித்து கொடுப்பதற்காக வேண்டி, மார்க்கத்தை விளங்குவதற்காக வேண்டி நம்பிக்கையோடு அனுப்பி வைத்தார்கள். திட்டமிட்டு கூட்டி சென்று அழைத்து சென்று 70 தோழர்களையும் அப்படியே கொலை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு தாங்க முடியல, கஷ்டப்பட்டு வளர்த்தார்கள், கஷ்டப்பட்டு மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து உச்சக்கட்டமான தோழர்களை, மார்க்கத்தில் உச்சக்கட்டமாக இருக்கக்கூடிய அறிவு சார்ந்த அந்த சஹாபாக்களை கூட்டி சென்று அப்படியே கொலை செய்து விடுகின்றார்கள். தாங்க முடியவில்லை அல்லாஹ்வுடைய தூதருக்கு மன வருத்தம், கவலை. தொழுகையிலே குனுத்துவதை அவர்களை சபித்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் துவா கேட்கக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். சமுதாய உணர்வு, சமுதாய பற்றி கவலை. இந்த உணர்வு என்ன செய்கின்றது? கண்ணீராக வெளிவந்து துவாவாக அல்லாஹ்வுக்கு முறைப்பாடு செய்யக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த துவாவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கின்றார்கள்? அல்லாஹ்ட்ட துவா கேட்கிறாங்க. ஏன் துவா கேட்கிறாங்க? எப்படி கேட்கிறாங்கன்னா, தோக்கடிக்கப்பட்டேன், 950 வருடங்கள் தாவா களத்தில் தாவா செய்து பலவிதமான இன்னல்கள், பலவிதமான பிரச்சனைகள். அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யாழ்லா அன்னி மகளூபுன், நான் தோக்கடிக்கப்பட்டேன், எனக்கு நீ உதவி செய், முறைப்பாடு செய்கின்றார்கள். இதுதான் எங்களுக்கு ஒரு வழிமுறை. எங்களுக்கு எனக்கு உதவி செய்,
அல்லாஹ் என்ன செய்கின்றான், ஃபத்தஹன அபுவாப ஸமாய் பிமாயின் முன்ஹமிரின், அல்லாஹ் தஆலா வானத்துடைய கதவுகளை திறந்து விடுகின்றான். துஆவுடைய முக்கியத்துவத்தை பாருங்கள். அந்த நபி துஆ கேட்டவுடன் மன வருந்தி கவலையோடு, இனி இப்படி செய்கின்றார்கள், இப்படி அநியாயப்படுத்துகின்றார்கள், விட்டுவிடாதே அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்யும் பொழுது அல்லாஹ் என்ன செய்கின்றான், தண்டனை அனுப்புகின்றான். வானத்துடைய கதவுகளை அல்லாஹ் தஆலா பிமாயின் முன்ஹமிரின், மொத்தமாக அவரே ஒரே கொட்டக்கூடிய அந்த மலை அல்லாஹ்தான் இறக்கக்கூடிய காட்சியை 54:10 நாங்கள் பார்க்கலாம். துஆவுடைய முக்கியத்துவம், பாதிக்கப்படக்கூடிய நேரத்தில், கஷ்டப்படக்கூடிய நேரத்தில், பெரிய ஆயுதம், மில்லியன் கணக்கு ஆயுதங்கள் இருந்தாலும் இந்த ஒரு துஆவுக்கு முன்னுக்கு ஈடாகாது. எங்களுடைய இந்த இஹ்லாஸோடு இறையச்சத்தோடு கேட்கக்கூடிய, பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்காக வேண்டி நாம் கேட்கக்கூடிய இந்த துஆ அந்த ஆயுதங்களுக்கு முன்னால், அந்த ஆயுதங்களால் ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதைத்தான் சான்றுகள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன. அதே போன்று பாருங்கள், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இன்னொருத்தில் இப்படி சொல்லி காட்டுகின்றான். அதாவது ஜாலூத்தையும் படைகளை சந்திக்க நேரத்தில், அந்த படை நேரத்தில் துவாக்கக்கூடிய ஒரு காட்சி, ரப்பனா அஃப்ரி அலைனா சப்ரன் வ சபித் அக்தாமனா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். யா அல்லாஹ், அந்த யுத்த காலத்தில் படையை சந்திக்க நேரத்தில், யா அல்லாஹ் எங்களுக்கு பொறுமையை தாயால பொறுமையை கொட்டியா. யோசிச்சு பாருங்க, யுத்த களம் என்பது சாதாரணம் அல்ல, கடுமையான ஒரு இடம். அந்த இடத்துல சகிப்புத்தன்மை தேவை, பொறுமை தேவை. அதை கேட்கிறாங்க அல்லாஹ்ட்ட, ரப்பனா அஃப்ரி அலைனா சபரன், யா அல்லாஹ் பொறுமை எங்களுக்கு கொட்டியா, சகிப்புத்தன்மை எங்களுக்கு கொட்டியா, வசபித் அக்தாமனா எங்களை நீ உறுதிப்படுத்தியா. படைகளில் நிறைஞ்சிருக்கிறாங்க, குமிஞ்சிருக்குன்னு சொல்லி எங்களை அப்படி பின்வாங்க வச்சிடாத, எங்களை உறுதிப்படுத்தியால எதிராக எங்களுக்கு முஸ்லிம்களுக்கு நீ உதவி செய்வாயாக என்று கேட்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அதிகமாக கேட்கணும் பொறுமையை தாயா அல்ல, இந்த பொறுமை தான் முக்கியம். அதிகமாக இந்த பொறுமையின் மூலமாகத்தான் எதையும் நாங்கள் சாதிக்க முடியும். அந்த குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய காட்சி, முதலாவது எங்களுக்கு பொறுமையை தாயா அல்ல, எங்களுக்கு சகிப்புத்தன்மை தாயா அல்ல, எங்களை மார்க்கத்தில் உறுதியாக்கியா அல்ல, அநியாயக்காரர்களை காஃபிர்களுக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு உதவி செய்வாயாக, அடிக்கடி அடிக்கடி கேட்கக்கூடிய பழக்கத்தை அமைத்துக் கொள் என்பதற்காக வேண்டித்தான் குர்ஆன் எங்களுடைய சிந்தனைக்கு வழிகாட்டக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பத்ர் யுத்தத்தை சந்திக்கும் பொழுது, பத்ர் யுத்தத்தை சந்திக்கின்றார்கள் குறைந்த எண்ணிக்கையுடையவர்கள். சஹாபாக்களுடைய உள்ளம் கொஞ்சம் சஞ்சலம் அடைகின்றது. காரணம், வீட்டில் சொல்லல, வேறு விஷயத்துக்கு தான் வந்தாங்க. ஆனால் யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலை, என்ன செய்யறது, ஆலோசனைகளுக்கு பின்னால் இறுதியில் யுத்தம் செய்வோம். சஹாபாக்களுடைய உள்ளம் கொஞ்சம் சஞ்சலம் அடைகின்றது, கொஞ்சம் பதட்டம். வீட்டில் மனைவிட்ட சொல்லல, வீட்டில் உம்மாட்ட சொல்லல, வீட்டில் இருந்து பிள்ளைகிட்ட சொல்லல, வேற விஷயத்துக்கு தான் வந்தோம், யுத்தம் செய்ய போகின்றோம், யார் யார் நாளை கொல்லப்பட போகின்றார்கள், எப்படி இருக்கும். அல்லாஹ் அமைதிப்படுத்துகின்றான், சிறிய மலையை இறக்கி. என்ன, அந்த பயத்துல தூக்கம் வருதில்லை, இரவுல தூக்கம் வருதில்லை சஹாபாக்களுக்கு. அல்லாஹ் ஒரு சாரலை, ஒரு தூரலை இறக்குகின்றான், மலையை இறக்குகின்றான். அந்த மலை தூரல் மூலமாக தூக்கத்தை, ஒரு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சஜிதாவில் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கள் சஜிதாவில் இருந்து பிரார்த்தனை செய்யக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். வெற்றி கொடுத்தானா இல்லையா, துஆவுடைய முக்கியத்துவத்தை பாருங்கள். இந்த துவாவுக்கு அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா முக்கியத்துவத்தை வைத்திருக்கிறான் என்று சொன்னால், நாம் அதிகமாக அல்லாஹ்ட்ட துவா கேட்கக்கூடிய, அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யக்கூடிய பழக்கத்தை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்ற அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா 9:111 நினைவுபடுத்துகின்றான். எப்படி நினைவுபடுத்துகின்றான், இன்னல்லாஹ் ஸ்தரா மினல் முஃமினீன் அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பி அன்ன லஹும் ஜன்னா. இது எல்லோரும் அடிமனதில் இந்த குர்ஆன் வசனத்தை பதித்துக் கொள்ளுங்கள். 9:111 சொல்கின்றான், நிச்சயமாக மூமின்களே, மூமின்களுடைய ஆத்மாக்களையும் அவருடைய பொருளையும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு பகரமாக வாங்கிவிட்டான். அல்லாஹ் தெளிவா சொல்றான், எங்களுடைய உள்ளங்களை எல்லாம் வாங்கிவிட்டான், எங்களுடைய ஆத்மாக்களை அல்லாஹ் தஆலா விலைபேசி விட்டான், அதாவது அல்லாஹ் எடுத்துக்கிட்டான். ஆக எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம், உங்களுக்கு எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம், உங்களுடைய பொருளாதாரத்துக்கு எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம், தயாராக இருந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். இஹ்லாஸோடு
இரையேச்சத்தோடு இந்த வசனத்தின் அடிப்படையில் நல்லறங்களை செய்து எனக்கு என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, நான் சேர்க்கக்கூடிய சொத்துக்களுக்கு என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ என்று பயந்தாலும் கூட அல்லாஹ் என்ன சொல்கின்றான், நலகமுல் ஜன்னா, அதுக்கு பகரமாக நாம் சொர்க்கத்தை வாங்கியிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் என்று சொன்னால் இப்படி நிறைய சான்றுகளை பார்க்கலாம். நாங்கள் ஈமானில் உறுதியாக இருக்க வேண்டும், ஈமானில் நாங்கள் தளர்ந்துவிடக் கூடாது. இன்னொரு ஹதீஸை பார்க்கலாம், முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸில் 5649 ஹதீஸ் இலக்கத்தில், அல் இபாதத்து ஃபில் ஹர்ஜ், குழப்பமான காலத்தில், குழப்பமான காலங்களில் செய்யக்கூடிய இபாதத் இருக்கின்ற அல்லவா, ஹிஜ்ரத்தின் இளைய என்னிடத்தில் ஹிஜ்ரத் செய்து வந்ததற்கான கூலி கிடைக்கும் என்று செய்தியை பார்க்கின்றோம். ஏன்னா குழப்பமான காலங்கள் அதிகமாக வந்து அமல் செய்வது கிடையாது, பயம் பதட்டம் என்ற ஒரு அடிப்படை இருக்கும். அந்த அல்லாஹ் மறந்துடுவாங்க, அமல் செய்ய மறந்துடுவாங்க, நேரத்துக்கு தொழமாட்டாங்க, குரான் ஓத மாட்டாங்க, இப்படியான ஒரு பதட்டம் இருக்கும். சில சொல்றாங்க குழப்பமான காலங்களில் செய்யக்கூடிய இபாதத்துகள் என்னிடத்தில் ஹிஜ்ரத் செய்து வந்ததற்கு சமன் என்று சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கும் என்று சொன்னால், நாங்கள் இபாதத்துகளை செய்து கொண்டு இஹ்லாசோடு இரையேச்சத்தோடு நாங்கள் இபாதத்தை செய்து கொண்டேன் பாதிக்கப்படக்கூடிய குறிப்பாக அந்த மக்களுக்காக வேண்டி தொடராக ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்படுகின்றார்கள். ஆப்கானிஸ்தானில் பாதிக்கப்படுகின்றார்கள், காஷ்மீரிலே பாதிக்கப்படுகின்றார்கள், பர்மாவிலே கொத்து கொத்தாக பாதிக்கப்படுகின்றார்கள். இப்படி ஒவ்வொரு நாடுகளிலும் தொடர்ந்து முஸ்லிம்கள் வாழையடி வாழியாக பாதிக்கப்படக்கூடிய காட்சியை பார்க்கணும் என்று சொன்னால், ஒவ்வொரு சஜிதாவில் எங்களை துவா இருக்கணும், ஒவ்வொரு நேரத்திலும் அந்த மக்களுக்கான துவா கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் திடீர் திடீர்னு எங்க எதை நடத்துவான் எங்களுக்கு தெரியாது, அனைத்துக்கும் தயாராக இருந்து கொண்டே அந்த மக்களுக்கும் கேட்பதோடு எங்களுக்கான பாதுகாப்பையும் கேட்கக்கூடிய அமைப்பை நாங்கள் அமைத்துக் கொள்ளும் என்று சொன்னால், இதுதான் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான கடமை. இந்த பிரார்த்தனை தான் பாதிக்கப்படக்கூடிய குறிப்பா, இன்று சிரியாவாக இருக்கலாம், எந்த நாடாக இருந்தாலும் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்காக வேண்டிய எங்களால் செய்யக்கூடிய மிக பிரம்மாண்டமான முதல் தர உதவி இந்த துவா தான். எனவே இந்த துவாக்கள் என்ன செய்யுங்க, அதிகமாக ஈடுபட்டு அந்த மக்களுக்கான துவா கேட்கக்கூடிய பழக்கத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ, கேட்டோமோ, விளங்கினோமோ, அதையெல்லாம் உள்ளத்தில் இருந்து வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கு படைத்தீரவன் தௌஃபிக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ், இன் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தஃபிரு நஊது பில்லாஹ் மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆத்தி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முளில்லா வமன் யுளில் ஃபலா ஹாதியலா வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லா வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பஅத். அன்புக்குரியவர்களே, இந்த துஆவை பற்றி நாங்கள் பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குறிப்பாக சொல்கின்றார்கள், சஜிதாவில் நீங்கள் துஆ கேளுங்கன்றாங்க. அந்த சஜிதாவில் கேட்கக்கூடிய அந்த துஆவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். அல்லாஹுக்கு விருப்பமான இடம் அந்த சஜிதா. அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய துவாவுக்கு அல்லாஹ் அதிக முக்கியத்துவம் தருவான் என்ற செய்தி நாங்கள் ஹதீஸில் பார்க்கின்றோம். நாம் அதிகமாக சஜிதாவை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக தொழக்கூடிய சந்தர்ப்பங்களில் ஃபர்லான தொழுகையில் எங்களுக்கு இடம் கிடைக்காவிட்டாலும் சுன்னத்தான தொழுகையை நாங்கள் தான் நேரம் எடுத்து தொழுகிறோம். அவசர அவசரமாக தொழுதுட்டு போவாதீங்க, அந்த சஜிதாவை பயன்படுத்துங்க. நபி அவர்களுடைய தொழுகையுடைய வரலாற்றை எங்களை படித்து பார்த்தால் சுன்னத்தான தொழுகையை, குறிப்பாக தஹஜ்ஜத்துடைய தொழுகையை நீண்ட நேரம் தொழுவார்கள். அந்த தொழுகையில் சஜிதா நீண்டிருக்கும். ஏன் துஆவை அங்க அமைச்சு கொள்றாங்க, கேட்க வேண்டிய எல்லா துஆக்களையும், என்னென்ன சமுதாயத்துக்கு தேவை, என்னென்ன மக்களுக்கு தேவை என்பதை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையிலும் குறிப்பாக சுன்னத்தான தொழுகைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதர்கள் நீண்ட சஜிதாவை பயன்படுத்திக்கலாம்னு சொன்னால், நீண்டதாக அமைத்துக்கான சொன்னால் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். நாங்கள் தானே நேரம் எடுத்து தொழுகிறோம். அது என்ன செய்யுங்க, உங்களுக்கு கேளுங்க, உங்களுடைய பொருளாதாரத்தை கேளுங்க, உங்களுடைய மனைவிக்கு கேளுங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு கேளுங்க, உங்களுடைய உறவுகள் உற்சாகத்துக்கு கேளுங்க, பக்கத்து வீட்டுக்கு கேளுங்க, நாட்டுக்கு கேளுங்க, வேறு வேறு நாடுகள் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் கேளுங்க, பாதுகாப்புக்கு கேளுங்க, வேண்டிய மொழியில கேளுங்க. உங்களுக்கு என்ன பாஷை தெரியும், அந்த பாஷையில சரளமாக கேளுங்க. அல்லாஹ்வுக்கு எல்லா பாஷையும் தெரியும். பாஷைகளை கற்றுக் கொடுத்தவன் அல்ல, தாராளமாக தமிழ் தெரியுமா, அல்லாஹ்வுக்கு நன்றாக தமிழ் தெரியும். ஆங்கிலமா, அல்லாஹ்வுக்கு நன்றாக ஆங்கிலம் தெரியும். அல்லது சிங்களமா, அல்லாஹ்வுக்கு நன்றாக சிங்களம் தெரியும். ஏன், படித்து தந்தவனே அவன் தான். ஆகவே சஜிதாவை துஆ கேளுங்க, மனம் திறந்து கேளுங்க, மனம் உருகி கேளுங்க. பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கான அந்த காட்சியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், காட்சியை கொண்டு வாருங்கள் சஜிதாவின் போது.
அந்த சின்ன பிள்ளைகள் கதறக்கூடிய காட்சியை கொண்டு வாருங்கள், பெண்கள் ஓலமிடக்கூடிய காட்சியை கொண்டு வாருங்கள், பாதிக்கப்படக்கூடிய காட்சியை கொண்டு வாருங்கள். கேளுங்க சஜிதால அல்லாஹ் நிச்சயம் அந்த சஜிதாவுடைய அந்த துவாவுக்கு முக்கியத்துவம் தருவான். அதே போன்று இரண்டாவது ஒரு முக்கியமான விடயம், அல்லாஹ்வுடைய தூதர்கள் அடிக்கடி சொல்வார்கள், வல்லாஹி இன்னில அஸ்தஃகிருல்லாஹ வ அதூபு இலை ஃபில் யௌமி அக்ஸர மின் சபஈன். இன்னொரு ஹதீஸ் மியான் வருது, நான் அல்லாஹ் மீது சத்தியமாக நான் ஒவ்வொரு நாளும் 70 தடவைகள் அஸ்தஃகிருல்லாஹ வ அதூபு இலை என்று சொல்லி அல்லாஹ்ட்ட சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இன்னொரு செய்தியில 100 தடவை என்று வருகின்றேன். இது அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியெல்லாம் நாங்கள் நடைமுறைப்படுத்தணும். நிறைய மார்க்கத்தை படிச்சுக்கிட்டு வாரம், குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் நிறைய செய்தி படித்துக் கொண்டு வருகின்றோம். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு நாளைக்கு 100 தடவை அல்லது 70 தடவைகள் இஸ்திஃபார் செய்வாங்க சொன்னால் எல்லாருக்கும் இந்த ஹதீஸ் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். மனசு வச்சு கையில் வச்சு சொல்லுங்க, நான் ஒரு நாளைக்கு 100 தடவை இஸ்திஃபார் செய்யறேனா, நான் தூதரை பின்பற்றுகின்றேன், அல்லாஹ்வுடைய தூதரை வழி நடக்கின்றேன் சொல்றோமா இல்லையா? அதுதான் இந்த உயிர், உயிர் மூச்சு வரை நபி அவர்கள் எதை சொன்னார்களோ, எதை செய்தார்களோ, எதை வழிகாட்டினார்களோ, அதை நான் உள்ளத்தில் ஏற்று வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவேன் சொல்றோமா இல்லையா? யோசிச்சு பாருங்க, குறைந்தது ஒரு 70 தடவை இஸ்திஃபார் செய்யறமா இல்லையா? சுண்ணா, நபி அவங்க செஞ்சாங்கன்னு சொன்னா நாங்கள் நடைமுறைப்படுத்தணுமா இல்லையா? எந்த பாவத்தையும் செய்யாத, எந்த பாவத்தையும் நெருங்காத, எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு நாளைக்கு 70 தடவைகள் அல்ல 100 தடவைகள் இஸ்திஃபார் செய்றாங்கடா, பாவத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் எவ்வளவு சரி? யோசிச்சு பாருங்க, வீட்டுக்குள்ள இருந்தாலும் பாவம், வீட்டுக்கு வெளியே இருந்தாலும் பாவம் என்று சொன்னால் நாம் எத்தனை தடவைகள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும்? இன்னைக்கு எல்லாரும் விரும்பியோ விரும்பாமலோ எல்லாருடைய கையிலும் போன் இருக்கு, ஸ்மார்ட் போன் இருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க. நல்லது குறைவு, பாவத்தின் பக்கம் அழைத்து செல்லக்கூட நிறைஞ்சி இருக்கு. ஒரு பயானை தேடி போனாலும் நஜீஸ் நாள் அப்படியே கண்ணுக்கு முன்னால் வரும். கல்வி சம்பந்தமான ஒரு விஷயத்தை தேடி போனாலும் வாரதெல்லாம் அதுதான் வரும், தப்பிக்க முடியாது. பார்க்க வேண்டிய அந்த வந்தவுடன் அந்த காட்சியை காணக்கூடிய ஒரு துர்பாக்கியமான நிலை. ரசூல் என்ன சொன்னாங்க, இந்த கண் விபச்சாரம் செய்கின்றது பார்க்கக்கூடிய காட்சியை பார்ப்பதன் மூலமாக, இந்த செவி விபச்சாரம் செய்கின்றது கேட்கக்கூடிய செய்தியை கேட்பதன் மூலமாக, இந்த உள்ளம் விபச்சாரம் செய்கின்றது சிந்திக்க கூடாத சிந்தனையான தவறான காட்சிகளை சிந்திப்பதன் மூலமாக. யோசிச்சு பாருங்க, விரும்பியோ விரும்பாமலோ எல்லாரும் கையிலும் இருக்குது, கூடுதலா இருக்குது, பாவத்தை சுமந்து கொண்டிருக்கின்றோம். விரும்பியோ விரும்பாமலோ ஏதோ ரீதியான காட்சிகள் கண்முன்னால் வந்து செல்லக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கும் என்று சொன்னால் எத்தனை தடவைகள் இஸ்திஃபார் செய்ய வேண்டும்? யோசிச்சு பாருங்க, எத்தனை தடவை செய்யறோமா இல்லையா? நடைமுறை படுத்துங்க, சரியான வழிமுறை காட்டாதனால ஏதோ விரும்பியோ விரும்பாமலோ தொழுகை முடிஞ்ச உடனே அஸ்தஃகிருல்லாஹ் 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 சொல்லி 3 தடவை சொல்கிறோம். கூட்டி கழிச்சு பார்த்தா 5 நேரம் சரியாக தொழுதா 15 தடவை வருது. சொல்லுங்கள், நிறைய சொல்லுங்கள். அதில் ஒரு முக்கியமான அமைப்பு தான் நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்ற சஜிதாவில் சொல்லக்கூடிய பழக்கத்தை அமைச்சுக்கொள்ளுங்க. சஜிதா நாங்கள் என்ன சொல்கிறோம், நிறைய துவாக்கள் உதரமா இல்லையா? சுபஹான அபில் ஆயிலா சுப்புஹுன் குத்தூஸ் ரொப்புல் மலாய்க்கத்தை வர்றோம், சுபஹான அதில் ஜபரூத்தி வல் மலக்கூத்தி வல் கிப்ரியாயி உள்ள அலமத்தி நிறைய உதரமா இல்லையா? அதில் சேருங்க நீங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ் எடுத்து போ, அஸ்தஃகிருல்லாஹ்னு வந்திருக்குது, அல்ல அஸ்தஃகிருல்லாஹ் அலீம் வந்திருக்குது, அல்ல அஸ்தஃகிருல்லாஹ் அத்தூப் இலைன்னு வந்திருக்குது. குறைந்தது அஸ்தஃகிருல்லாஹ் எல்லாருக்கும் தெரியும். அந்த சஜ்தால அடிக்கடி சொல்லுங்க, எப்படி சுப்ஹான ரப்பில் ஆலா சொல்றீங்களோ, அஸ்தஃகிருல்லாஹ் அஸ்தஃகிருல்லாஹ் நான் அல்லாஹ்ட பாவ மன்னிப்பு தேடுறேன் அப்படி சொல்லி பாருங்க. அந்த சஜ்தா ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு உயிரோட்டம் உள்ள சஜ்தாவாக இருக்கும். குறைந்தது நீங்க சுன்னத்தான தொழுகை தொழுற நேரத்தில் ஒரு 2 ரக்அத் தொழுறீங்கன்னு சொன்ன உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு சஜ்தால ஒரு 5 தடவை சொல்லுங்க, அஸ்தஃகிருல்லாஹ் அத்தூப் இலை, அல்ல அஸ்தஃகிருல்லாஹ் நான் அல்லாஹ்ட பாமணிப்பு தேடுறேன், அல்லாஹ்ட பாமணிப்பு தேடுறேன். 2 ரக்அத் சலாம் கொடுத்து முடியும் பொழுது ஒரு 2 ரக்அத் 20 தடவை சொல்றோம். எத்தனை ஃபர்லான துளைக்கு முன்பின் சுன்னத்துகள் எவ்வளவு சஜா செய்யறோம், அடிக்கடி சொல்லுங்க. இதெல்லாம் வழிமுறை நடைமுறைப்படுத்துங்க. அப்ப ஒவ்வொரு துளையில் நாங்க அல்லாஹ்ட தௌபா செய்து சௌபா செய்து இஸ்திஃபார் செய்து எங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டு நாங்கள் பிரார்த்தனைகளில் ஈடுபடும் போது நிச்சயம் அந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ் தான் முக்கியத்துவம் தருவான்.
ஒவ்வொரு நாளும் இஸ்திஃபா செய்யக்கூடிய பழக்கத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த ஹுத்துபாவில் இரண்டு விஷயங்கள். ஒன்று, சஜிதாவில் அதிகமாக உங்களுக்கு தேவையான துவாக்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு வசியத்தாகவும் உபதேசமாக செய்கின்றேன். இரண்டாவது, ஒவ்வொரு நாளும் சஜிதாவில் நீங்க அதிகமாக இஸ்திஃபா செய்யக்கூடிய பழக்கத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ, கேட்டோமோ, விழுங்கினோமோ, அதையெல்லாம் உள்ளத்தில் நிறுத்தி வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கும், கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னால் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் மரணிக்க செய்வானாக. واخر دعوانا الحمد لله رب العالمين اقيموا الصلاه